நான் வாஜி பேசுகிறேன். இன்னைக்கு ஹெல்த்தியான கஞ்சி மாவு ரெடி பண்ணலாங்க. காலையில் குடிப்போம் பார்த்தீங்களா, அந்த கஞ்சி மாவுங்க, ராகி எல்லாம் போட்டு அரைக்கிறது. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்பு எடுத்துட்ருக்கேங்க. கம்பு வந்து ஒரு 50 கிராம் எடுத்துட்ருக்கேன். அப்புறமா வந்து கோதுமை எடுத்திருக்கேன் ஒரு 50 கிராம். அப்புறம் ராகி, அப்புறமா வந்து மூக்கல்ல எடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் சிகப்பரிசி, அப்புறம் வந்து பொட்டுக்கடலை, அப்புறம் ராஜ்மா எடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் காராமணி, அதுக்கப்புறம் திணை எடுத்துட்ருக்கேன். திணை, பார்லி, சோயா, அப்புறம் கம்பு, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து 32 விதமான பொருட்கள் எடுத்துட்ருக்கேன். காட்டுறேன் பாருங்கள். அப்புறமா வந்து சோளம் கூட எடுத்துட்ருக்கேன். கம்புலே 2 விதம் எடுத்துட்ருக்கேங்க. அதுவும் இல்லாமல் கருப்பு உளுந்து எடுத்துட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை செம்பா ரைஸ் எடுத்துட்ருக்கிறேன். பார்லி எடுத்துட்ருக்கிறேன். அப்புறம் பச்சை பயிர் எடுத்துட்ருக்கேன். அப்புறம் பச்சை பருப்பும் எடுத்துட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலை, அப்புறம் உடச்ச கடலை, முந்திரி, சுக்கு, பாதாம், ஏலக்காய் எல்லாமே எடுத்துட்ருக்கேன். காட்டுறேன் பாருங்க, எல்லாமே எடுத்துட்ருக்கிறேங்க. எல்லா ரைஸும் எடுத்துட்ருக்கேன். குதிரவாளி எடுத்துட்ருக்கேன், சாமை எடுத்துருக்கேன், திணை எடுத்துருக்கிறேன், மாப்பிள்ளை சம்பா எடுத்துட்ருக்கேன். பாருங்கள், எல்லா ரைஸும் எடுத்துருக்கேன். அதே சமயம் வந்து உங்களுக்கு சோளமும், 2 விதமான சோளம் எடுத்துருக்கேங்க. எல்லோ கலர் சோளமும் எடுத்துருக்கேன், வெள்ளை சோளமும் எடுத்துட்ருக்கிறேன். எல்லாமே ஒரு 50 கிராம்ஸ் தான், 50 கிராம் எடுத்துட்ருக்கேன். முந்திரி வந்து ஒரு 20 கிராம் தான் எடுத்துட்ருக்கேன். அதே சமயம் சுக்கு வந்து 10 கிராம்ங்க, பாதாம் 10 கிராம், அதுவும் இல்லாமல் ஏலக்காய் வந்து ஒரு 10 நம்பர். நம்ம ஹெல்த் மாவு எல்லாம் போட்டு வறுக்க போகிறோங்க. என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பாருங்கள். நான் வறுக்கும்போதும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். எல்லாம் பார்த்துக்கோங்க, இன்னும் நிறைய பொருள் இருக்கு. நல்லா ஃபுல்ஃபில் ஆகணுங்க அந்த கஞ்சி குடிச்சா. பண்ணியாச்சு, நம்ம ஒரு ஒரு நவதானியமாக போட்டு வறுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கம்பு போட போகிறேங்க. கம்பு போட்டு வறுக்க போகிறேன். கம்பு வறுக்கிறேங்க, வறுக்கிறேங்க. நல்லா வெடிக்குது பாருங்கள். கோதுமை எல்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா பாதாம் கொஞ்சம்தான் இருக்குது. பாதாம் போட்டிருக்கேன், சுக்கும் போட்டிருக்கேன், ஒரு 10 கிராம் சுக்கு, ஒரு 10 நம்பர் ஏலக்காவும் போட்டிருக்கேன். அப்படி லைட்டாக இது பண்ணால் போகிறோம். முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம் வறுக்கிறதுக்கு. இப்போங்க பச்சைப்பருப்புன்னு சொல்லுவாங்க, பொங்கலுக்கு போடுவோமே, அதுவும் ரொம்ப ஹெல்த்து தாங்க. அதையும் வறுத்துட்ருக்கேன். நல்லா பொரிஞ்சு வருது, நல்லா வாசனையாக இருக்குதுங்க. மஞ்சள் சோளம் வறுத்துட்டோம், இது வெள்ளை சோளம். நல்லாயிருக்கு வாசனையே. நீங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதுங்க. மஞ்சள் சோளம் சாப்பாட்டு அரிசிங்க, கொஞ்சோண்டு பொரி அரிசி மாதிரி வறுத்து போடணுங்க. அப்போ கொஞ்சம் கஞ்சி வந்து நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பீன்ஸ், சோயா பீன்ஸுங்க, கொள்ளுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கருப்பு கொள்ளுங்க. சோளங்க, கருப்பு சோளம் அரிசிங்க, இது ரொம்ப ஸ்ட்ரென்த்து, அதனால தான் இதையும் வறுத்து போடுறேன் பாருங்கள். இல்லை வறுக்கிறேங்க. வேர்க்கடலை வறுத்துட்டு எல்லாத்தையும் புடச்சி எடுத்துடணுங்க. அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு அது மட்டும்தான் போடணும், ஏன்னா வறுத்தால் தான் அது வரும். கருப்பு உளுந்து மட்டும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணுங்க. அப்போ தான் கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா வாசனை வரட்டும், அது வரைக்கும் வறுக்கலாம். இங்கே கார அரிசி, சிகப்பரிசி வறுக்கிறேன். சீக்கிரமாக வறுக்கணும். அது சாமை, குதிரவாளி வறுக்கிறேன். வறுக்கிறேங்க, நல்லா வறுக்கிறேங்க. செவ்வரிசியை வறுக்கிறேன்.
வறுக்கிறேன். ஏன்னா எல்லாம் வறுக்கும்போது அது மட்டும் வறுக்கலாம் டேஸ்டியாக இருக்காதுன்னு மூக்கல்லையும் வறுக்கிறேன். இருங்க ஃபைனலாக வறுக்கிறது. இதை வறுத்தோடனே முடிஞ்சிடுச்சு, எல்லாமே வறுத்தாச்சுங்க. வறுத்து கொஞ்சம் ஆறினோடனே மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்து காட்டுறேங்க. ஏற்கனவே இதெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணி தாங்க வச்சிட்டு இருந்தேன், அதனால தான் எனக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. நான் மாவு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். கஞ்சி மாவு வந்து ரெடி ஆகிடுதுங்க. எல்லாமே வறுத்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து இப்படி தாங்க காய வைக்கணும். பேப்பர்லாம் காய வைக்கக்கூடாதுங்க. ஒரு தாம்பாளத்தில் கொட்டி நல்லா ஆற வைக்கணுங்க. ஏன்னா அதில் வந்து அந்த மாவு அரைச்சிட்டு வந்தோடனே உங்களுக்கு வேர்த்து கொட்டணும், சூடாக வேறு இருக்கும் இல்லைங்களா. அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா சீக்கிரமாக வண்டு பிடிச்சிரும். ஏன்னா இதில் நம்ம நிறைய பொருட்கள் போட்டிருக்கோம். ஒரு 3-4 மாதம் வரைக்கும் நாங்கள் வச்சு தாங்க காய்ச்சுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தானே காய்ச்சுவோம். அதனால் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, வண்டு பிடிச்சிடக்கூடாது. நல்லா ஒரு தட்டில் கொட்டி கொஞ்சம் நேரம் ஒரு 3-4 மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா நல்லா அந்த சூடெல்லாம் ஆறிடுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மார்னிங் எடுத்து இதை கஞ்சா வச்சு குடிக்கலாங்க. இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதே வெயிட்டை குறைக்கிறவங்களும் குடிக்கலாம், அனிமிக்காக இருக்கிறவங்களும் குடிக்கலாம், குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாங்க. இது பெஸ்ட்டு கஞ்சி மாவுங்க. நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்றதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதே பாக்ஸில் வைக்கக்கூடாதுங்க. அந்த பாக்ஸை வந்து நம்ம கழுவி நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பாக்ஸில் எடுத்து வைக்கணும். அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கலாங்க. சின்ன பாக்ஸ் வச்சுக்கணுங்க. நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டீலில் கூட வச்சுக்கலாம், இல்லை கண்ணாடில் கூட வச்சுக்கலாங்க. தேவையான அளவுக்கு இதில் எடுத்து வச்சுட்டு அப்பப்போ என்ன நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது இந்த பாக்ஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்குங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் அப்படியே வைக்காதீங்க. அந்த பாக்ஸில் இருக்கிற மாவெல்லாம் இதில் கொட்டி ஆற வச்சு மறுபடியும் அந்த டப்பாவை நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுக்கு பிறகு தாங்க அதில் நம்ம கொட்டி வைக்கணும். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலே கொட்டி வச்சோன்னா சீக்கிரமாக வண்டு பிடிச்சிருது. அதுவும் இல்லாமல் அதுலேருந்து நம்ம எடுக்கக்கூடாது. வச்சு நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்றத ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நிறைக்குறைகள்லாம் தெரியப்படுத்துங்க. எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.